குரூப் ஒன் மெயின்ஸ் 2019 டாப்பர் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இவர் வந்து இப்போ டெப்யூட்டி கலெக்டராக இருக்காரு, நான் நேம் மென்ஷன் பண்ணல. ஸோ இவர் வந்து எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காரு அதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம், அதை மட்டும் இதில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 மார்க் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு ஸ்கீம் ஒரு ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய எய்ம் என்ன, இப்படி வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் லோக் ஆயுக்தா பற்றி கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஒரே ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காரு. கொஞ்சம் ஒரு 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 லைனில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4-5 வார்த்தை வர மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ அந்த எழுத்துக்கள் வந்து ஒரே ஆர்டர்லேயே இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம ப்ரெசன்டேஷன் வந்து அழகாக இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள் ஒரு ஆப்ரேஷன் பற்றி கேட்டிருக்காங்க, அது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, அதனுடைய தேவை என்ன அப்படின்னு ஒரு 4-5 பாயிண்ட்டாக சொல்லியிருக்காரு. அண்டு இது வந்து ஜென்ரலாக இது வந்து ஒரு எஜுகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதை பற்றி ஒரு 4-5 பாயிண்ட். ஸோ எல்லாத்துலேயுமே அதில் எக்ஸ்ட்ரா எய்ம் இருந்தால் கொடுக்குறாரு, எய்ம் ஐயாக இருந்தால் கொடுக்குறாரு, அப்படி இல்லைன்னா அது ரிலேட்டட் ஒரு 4-5 பாயிண்ட் அழகாக வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் அடுத்து வந்து பாருங்க இதுவும் வந்து 3 மார்க் தான். ஓகே இது வந்து 8 மார்க். ஸோ 8 மார்க்கில் ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் கொடுத்துறாரு, அண்ட் அது ரிலேட்டடான டேட்டு, அதுக்கப்புறம் அந்த சைல்ட் லேபர்னால் எதனால் வருது. ஸோ அதுக்கு ஒரு குட்டி டயக்ராம் போட்டு ஒரு 12 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து அழகாக வந்து ப்ரெசன்ட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து குவஸ்டினில் வந்து கேட்டிருப்பாங்க. காசஸ் என்ன, மெஷர்ஸ் என்ன, லீகல் மெஷர்ஸ் என்னென்னு. ஸோ இது ரிலேட்டடான கவர்மெண்ட் மெஷர், லீகல் மெஷர்னு என்ன பாயிண்ட் கொடுத்தாலும் ஒரே ஆர்டர்லேயே ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட்லேயே அந்த எழுத்துக்கள் கொண்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் தான் நமக்கு, ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டோம், பட் ப்ரெசன்டேஷன் வந்து எப்படின்னா அந்த எழுத்துக்கள் வந்து ஒரே சீராக இருக்கணும். அண்டு ஒரு ஒரு வரிக்கு வந்து ஒரு 4-5 எழுத்துக்கள் குறைஞ்சதை அழகாக எழுதுனா போதும். அப்புறம் அந்த சென்டென்ஸ் வந்து ஒரே ஆர்டராக வந்தாலே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஆர்டிஐ, அது ரிலேட்டட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ என்ன அவங்களுக்கு வந்து கொஸ்டினை வந்து காயின் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம ஆன்சர் பண்ணி நல்லா நீட்டாக வந்து ப்ரெசன்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இலிட்ரஸி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது வந்து டயக்ராம் தெரிஞ்சா, டேப்லெட் காலம் தெரிஞ்சா, இல்லை பை டயக்ராம் அந்த மாதிரி எது தெரிஞ்சாலும் இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து டீசெண்டாக வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணக்கூடாது, இது வந்து இதை எடுத்துக்காதீங்க. மேக்ஸிமம் எந்த விஷயம் தெரிஞ்சாலும் கொஞ்சம் நமக்கு இப்போ குரூப் 2 மெயின்ஸ் வரும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக தான் வரும்போது கொஞ்சம் வந்து ஆர்டிகல்ஸ் தான் கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி கமிட்டிஸ் ஸ்கீம்ஸு அந்த மாதிரி இதை தான் கேட்பாங்க. ஸோ இதுதான் எதாக இருந்தாலுமே ஒரே சீராக வந்து எழுதியிருக்கிறதுனால தான் இந்த பேப்பர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அண்ட் தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் தெளிவாக படிக்கணும், படிக்கும்போதே கொஞ்சம் தெளிவாக படித்து கொஞ்சம் தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு ஒரு மாடல் வேணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாடலுக்காக தான் இந்த பேப்பரை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாடலை வந்து அதுவும் இல்லாமல் நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் சில மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கூட பார்த்துருப்போம். 3 மார்க்ஸ், 8 மார்க்ஸ் அதில் தான். ஸோ அதையும் கொஞ்சம் இது பண்ணி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை பெட்டராக கொடுங்க. எடுத்தோடனே வராது, கண்டிப்பாக வராது. குறைஞ்சது ஒரு 20-30 டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன், அந்த டைம் சேவிங் வித் குட் ப்ரெசன்டேஷன் இதெல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்தான் போவீங்க. ஸோ எல்லா விஷயமே லைஃப்பில் எதாக இருந்தாலுமே த்ரூ ப்ராக்டிஸ் மட்டும்தான், அதை தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இவங்களும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ண பேப்பராக தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எழுதின பேப்பராக இருக்காது. ஸோ இதை கண்டும் பயப்படாதீங்க, தெளிவாக வந்து பண்ணுங்கள், நம்மளும் இந்த அளவுக்கு நல்லா ப்ரெசன்ட் பண்ணலாம். தேங்க்யூ.